உங்கள் எதிர்ப்பு எந்த விதமான அசைவும் ஏற்படுத்தலை அப்படின்னா நாட்டு நடப்ப நீங்க சரியா கவனிக்கல ஜெர்மனியில் ஹிட்லர் இருக்கிற போது என்ன நடந்தோ அது இந்தியாவுக்குள்ளே வரும் சரி உங்க தாத்தா பேராது உங்களுக்கு தெரியுமா எங்க பிறந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்களும் தான் இல்ல இலங்கை தமிழர்களுக்கு நாங்க கொண்டு வருவோம் அப்படி சேர்க்கப்படாது கதையெல்லாம் வேணாங்க ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறேன் கொண்டு வந்துட்டீங்கல்ல அப்ப ஏன் விட்டீங்க அவங்கள ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கை ஏற்பாரு இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு ஆட்சி இருக்குங்க யாரு சொன்னா நீங்க இலங்கையில மதம் இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க அவங்க வைத்தியகாரத்தனமான கேள்விக்கு வந்து முடியாது கிறிஸ்தவ சேர்த்துக்கிறோம் அதை முஸ்லீம் எழுதிய சிறுபான்மை இல்லாம பெரும்பான்மை

நாங்க காங்கிரஸ் என்பது சுதந்திர சிந்தனையாளுடைய கூடாரம் இது அடிமைகள் கூடாரம் இல்ல காங்கிரஸ் திமுக ஒரு சில காங்கிரஸ் மனம் வந்து நொந்து ரஜினி கூட போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னது எப்போ உங்களுக்கு தெரியுமா தினத்தந்தியில் வர்ற தீவு கதை மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் ரஜினிகாந்த் அவர் வேலையை பார்க்கிறாரு சினிமாவில் நடிக்கிறாரு அவர் ஐம்பது கோடி வாங்குறாரு நூறு கோடி வாங்குறாரு அவர் சுகமா இருக்கிறாரு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனைகள் இருந்து அதை திசை திருப்புவதற்காக இதை பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எனக்கு பலமாக இருக்கிறது

வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் அருள்மொழிவர் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி நடந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நெருங்கணம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து பாஜக அரசை எதிர்த்து அவர்கள் கொண்டு வர கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கொள்கைகளை இதெல்லாம் எதிர்த்து எப்படி தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறதோ அது போல இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா உண்மையிலேயே சிஏவை எதிர்த்து என்பிஆர் என்சிஆர் போன்ற விஷயங்களை எதிர்த்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு குரல் கொடுத்து வந்தாலும் ஒரு பக்கம் அமல்படுத்தியே தீருவோம் அப்படின்னு பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க உங்கள் எதிர்ப்பு எந்த விதமான அசைவும் ஏற்படுத்தலையே அப்படின்னா நாட்டு நடப்பு நீங்க சரியா கவனிக்கல அர்த்தம் முதலில் உள்துறை அமைச்சர் சொன்னார் நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன்னு சொன்னார் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் மட்டுமில்லை பிரதமர்கள் வந்து அந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மதிலையும் கதறாங்க நீங்கள் ஒன்றும் கேட்டாக்க அப்பா பிறந்த சொல்ல வேண்டாம் அம்மா பிறந்த சொல்ல வேண்டாம் அதை நீங்கள் விட்டுட்டு போலாம் என்றாங்க அப்போ இறங்கி வந்தது யார் அவர்கள் இறங்கி வருவதற்கான சூழ்நிலை உருவாக்கியது இது மக்கள் போராட்டம் நான் இன்னொன்றைய தெளிவாக சொல்லுகிறேன் இது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டமோ திமுக போராட்டமோ கம்யூனிஸ்ட் போராட்டமோ என்று சுருக்கி பார்ப்பது என்பது அது ஒரு விதமான மாயை உண்மை என்னவென்றால் இந்த நாடு இந்தியா என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒன்றாக இருக்க வேண்டுமா என்று சிதறுண்டு போக வேண்டுமா என்கின்ற கேள்வி இதற்கு பின்னாலே இருப்பதாக நான் நினைக்கிறேன் சிதறண்டு போகிற அளவிற்கு இந்த சட்ட திருத்தம் ஆபத்தானது நிச்சயமா இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் என்றால் ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அமோது இன்றைக்கு இந்த நாட்டுடைய நின்று சொல்கிறார்கள் அசாமுடைய துணை முதல்வராக இருந்தவர் அன்வாரா தைமூர் குடியுரிமை இல்லை என்று சொல்கிறார்கள் இது எப்படி வந்தது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு நவநாதிகளும் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க எனக்கே பெர்த் சர்டிபிகேட் கிடையாது என்ன கிராமத்துக்காரன் எங்க பிறந்தார் பெர்த் சர்டிவிகேட் கேட்டா எனக்கு கொடுக்க முடியுமா எங்க தாத்தா எங்க பிறந்தார் கேட்டால் கொடுக்க முடியுமா அப்படி என்றால் அது எங்கே போய் முடியும் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் அதை செய்ய முடியாது அப்போது ஆட்சியாளராக இருக்கிறவர்கள் நினைத்தால் உங்களை பிரஜைகளாக ஆக்கலாம் இல்லை என்றால் உங்களை முகாமில் தரலாம் அப்படி ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறது அப்படி ஒரு நெருக்கடி வந்தால் ஜெர்மனியில் ஹிட்லர் இருக்கிற போது என்ன நடந்தோ அது இந்தியாவுக்குள்ளே வரும் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல அமைதி ஏற்படுத்துவதற்கு பல பேர் வேண்டும் கலவர உருவாக்க ரெண்டு பேர் போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருபது கோடி பேர் இருக்காங்க கிறிஸ்துவ சேர்த்தா இருபத்தஞ்சு முப்பது கோடி பேர் இருக்காங்க அவர்கள் மனதில் ஒரு அதிருப்தி வந்து இந்த ஆட்சி நமக்கு எதிராக இருக்கிறது என்ற எண்ணம் வந்து விட்டால் இந்த நாட்டில் அமைதி எப்படி இருக்க முடியும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த சிஏவால் எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு அடித்து பேசியிருக்காங்க சார் தற்ச தற்போது கூட மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வராதுங்க அவங்க இந்தியர்கள் தாங்க அப்படிங்கிற அடிச்சு பேசினாங்களே இப்போ உங்களை நான் அடிச்சு தான் பதில் சொல்லணும் கொஞ்சம் முன்னால தான் சொன்னேன் பக்ருதியில் அனுமதிய வாரிசுகளுக்கு பிரஜா உரிமை இல்லைன்னு பக்ருதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லையா அன்வாரா தைமூர் முதலமைச்சரா இல்லையா அவங்க வாரிசுகளுக்கு இல்லை அதுதான் என்ன அங்கே இருக்குன்னா அந்த ரிமார்க்ஸ் என்று ஒன்று வருகிறது ஓகே அதுல கணக்கெடுப்பு போகிறவன் டி என்று போட்டு விட்டால் டவுட்ஃபுல் சிட்டிசன் நீ எங்க போவீங்க கோர்ட்டுக்கு போவீங்களா போக முடியாது சரி உங்க தாத்தா பேராது உங்களுக்கு தெரியுமா எங்க பிறந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்களும் டவுட்ஃபுல் சிட்டிசன் தான் அதனால இது ஒரு ஒரு சர்க்கஸ் கூடாரம் போல இருக்கிறது மத்திய ஆட்சி இப்போ அவங்க கொண்டு வந்த அந்த சிஏ ல அவங்க முக்கியமான விஷயத்த ஒரு பதிவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த ஆறு நாடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறு நாடுல வங்காளதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் இஸ்லாமிய தேசங்களாக அறிவிக்கப்பட்டவை அந்த நாட்டில் சிறுபான்மையினர் இருக்கிறவங்க இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க அவர்களுக்கு அவங்க கொடுக்குறோம் அப்படின் போது அவங்க இல்லாதவர்களுக்கு கொடுக்க தானே செய்யறாங்க யாரையும் பறிக்கலையே இல்லை நீங்கள் என்னன்னா இதுதான் மிக சாமர்த்தியமாக விளையாடுற இது பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு ஓகே இஸ்ரேல் கிறிஸ்துவ நாடு ஜப்பான் புத்த நாடு ஓகே ஆனால் இந்தியா எந்த நாடு மதச்சார்பற்ற நாடு ஆமா மதச்சார்பற்ற நாட்டை நீங்க மதத்தின் பேரால் எப்படி பாப்பீங்க யாரையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க அல்லது ஏத்துக்கன்னு சொல்லுங்க வரவேணி இந்துவா கிறிஸ்தவனா அல்லது புத்தனா என்று கேட்டு செய்வீங்க நீங்க அந்த வழியிலே பார்த்தாலும் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்திய எல்லைக்குள்ளே வரல அதை நீங்க சேர்க்கிறீங்க ஏன் இலங்கையை சேர்க்கல இலங்கையில இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே இலங்கை தமிழர்கள் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா அவர்களை ஏன் கழட்டி விடுறீங்க அப்போ உங்களுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் நோக்கத்திற்கும் சம்பந்தம் இல்ல உள்நோக்கம் இருக்கிறது உங்கள் சிந்தனையிலேயே நஞ்சு இருக்கிறது அதைத்தான் நாங்க சொல்றோம் இல்ல இலங்கை தமிழர்கள் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படி சேர்க்கப்பட்ட கதையெல்லாம் வேணாங்க ஏன் கொண்டு வரலன்னு கேட்கிறேன் கொண்டு வந்துட்டீங்கல்ல அப்ப ஏன் விட்டீங்க அவங்கள ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கை ஏற்பாரு இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு ஆட்சி எதுக்குங்க அண்டை நாடுன்னு சொல்றீங்க அண்டை நாடு சிலோன் அந்த சிலோனை விட்டுட்டு அண்டை நாடு இல்லாத ஆப்கானிஸ்தானை சேர்க்கறதுக்கு வேற என்ன நோக்கம் ஒரு ஆட்சி என்ன வேடிக்கையா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்ன காரணம் தெரியுங்களா இப்ப மற்ற நாடுகள் நாடுகள்லாம் மத சிறுபான்மை ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் நடக்குது சரி இங்க முதலே யாரு சொன்னா இங்க இலங்கையில மதம் இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க அவங்க அந்த வைத்தியகாரத்தனமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இலங்கையில் நடப்பது என்ன அவங்க மொழிக்கும் தானே சண்டை சிங்களவர்கள் தமிழர்கள் அப்ப வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டியதுதான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரமணியசாமி அவர் ஒரு புத்தகத்தில் எழுதி இருக்கிறார் ஏன் நீங்கள் இலங்கை தமிழர்களை ஆதரிக்கவில்லை அதுக்கு அவர் சொல்றாரு நாங்களே தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் என்பவர்கள் ஒரிசா பீகார் பகுதியிலிருந்து அங்கே குடியேறிய ஆரிய வம்சாவளியினர் அங்கேதான் அவருடைய சூழ்ச்சி இருக்கிறது சிங்களர்களை அவருடைய ஆட்களாக நினைக்கிறார்கள் அதனால் தமிழர்களை பழி வாங்குறார்கள் நீங்க இந்தியா என்கின்ற காந்தி தேசத்தில் பாதிக்கப்பட்ட மனிதனை மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டிய சிந்தனை இருக்க வேண்டிய நாட்டில் ஒரு நஞ்சு கலக்கிறீர்கள் இங்க இருக்கிற இளைஞருடைய மனதிலும் அவருடைய சிந்தனையிலும் அது தவறுங்கிறோம் இப்ப ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் இலங்கையில இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் குடியுரிமை கொடுத்துருக்கிறோம் இனிமே அது தொடரும் இனிமே தொடரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை காட்டுறாங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதாரத்தில் வெளியில காட்டுறாங்க யாரு

பொய்யை நீங்கள் நம்பினால் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண என்ன சொல்றேன் அவங்க நாங்க நம்மளுடைய பேச்ச அவங்க அதை வைக்காத தாங்களா சொல்றேன் அவன் பொய் சொல்றாங்கன்னு ஒருத்தவரையில முடிச்சன்ன அது உண்மை அல்ல உண்மைக்கு புறம்பானது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கோயபிள்ஸ் மாணியில் பதில் சொல்லக்கூடாது இப்போ இலங்கை தமிழர்களுக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாகுபாடு பார்ப்பதாக இருந்தால் எப்படி கிறிஸ்தவல சேர்ப்போம் நான் கிறிஸ்தவல சேர்த்துருக்குறோம் பாத்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க மதத்துல நாங்க ஏன் பாகுபாடு பாக்குறோம் கிறிஸ்தவல சேர்த்துக்கிறோம் மதத்தான் இருக்கிறாங்க அப்ப அப்பா முஸ்லீம் அவங்க சிறுபான்மை இல்ல யாரு அந்த நாடுகள்ல அவங்க சிறுபான்மை இல்ல அவங்க பெரும்பான்மை ஏங்க அப்ப கிறிஸ்து எங்க அது என்னன்னா இல்ல அவங்க ரொம்ப சொல்றாங்க அந்த நாடுகள்ல சிறுபான்மை ஒரு பழமொழி இருக்கும் கேட்கிறவன் கேனையனா இருந்தா எரும மாடு ஏறப்பில நோட்டு அது மாதிரிதான் இவங்க சொல்றது ஏன்னா முஸ்லீம்களுக்கும் தனி நாடுகள் இருக்கும் அதனால தேவை இல்லையா இதான் பாராளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் சொன்னாங்க இருக்குதானே கிறிஸ்தவர்கள் நாடு இல்லையா

இவர்களுடைய சர்வேவலுக்காக எப்படி ஹிட்லர் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு ஒரு சிறுபான்மை யூதர்களுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தி அதன் மூலமாக அந்த ஆட்சியை சிறப்படுத்திக் கொள்வதற்கு செய்தானோ அவன் எப்படி அந்த யூதர்களை அடித்து கொலை செய்து சித்திரவதை முகாமலை வைத்து அடைத்தானோ அதே பாணியில் இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் இவர்கள் ஒன்று புரிந்து கொள்ளவில்லை அந்த ஹிட்லர் கூட இதை செய்து முடித்து கடைசிய இறுதி முடிவு என்னானது என்பதை இவர்கள் அருள் கூர்ந்து சிந்தித்து பார்த்து அதற்கு பின்னால் இதை செய்வது அவர்களுக்கு நல்லது எனக்கு ஒன்று இல்லை இப்போ உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இதை வந்து மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த சிஐஏவும் தேசிய குடிமக்கள் பதிவோடு ஒன்னு கொன்று பின்னி பண்ணதுன்னு சொல்றீங்க அவர்கள் பாஜக கேட்கும் போது இல்ல இரண்டுமே வெவ்வேறான நீங்க எப்படி இதை உப்புமைப்படுத்தி பாக்குறீங்க நான் என்ன கேட்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்புங்கிறது காங்கிரஸ் ஆட்சி இருந்தவங்களும் என்ன இருந்துச்சுன்னா உங்க ஊருக்கு வருவாங்க ஓகே ஆறு மாதம் அந்த ஊர்ல நீங்க இருந்துங்கனாவே உங்க பேரை சொல்லுங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க நீங்க என்ன மதம் என்ன சாதி அதுவெல்லாம் கேட்பாங்க ஓகே உங்க அப்பா எங்க பிறந்தாரு அம்மா இறந்த பிறந்தாரு அவங்க ஊருக்கு ஆதாரம் இருக்கா கேட்டதில்ல அந்த கேள்வி ஏன் வருது உள்நோக்கம் இருக்கா இல்லையா சரி இப்போ எடுத்துட்டா சரின்றீங்க யா ஆனால் கேள்வி எடுத்துட்டா ஆமா அப்படின்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு இவர்கள் அதே பேர் ஒண்ணுதான் லேபிள் தான் விஷம் பாதுக்குறோம் இவர்கள் செய்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அமைப்பு என்ன அவருடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆனா இவர்கள் அப்பா எங்க பிறந்தாரு அம்மா எங்க பிறந்தாரு அவங்க என்ன தொழில் பண்ணாங்க அவங்களுடைய மூதாதைகள் என்ன இதெல்லாம் கேட்கிறாங்க இது மக்கள் தொகைக்கு தேவையில்லாத விஷயமாச்சே பல பேர் நீங்க இந்த நகரத்தில் இருக்கவங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம் பஞ்சை பராரியாய் கூலி வேலை செய்கிறவங்க அப்ப ஒரு இடத்துல பிறந்திருப்பான் அஞ்சு வயசுல அவங்க அப்ப இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான் பத்து வயசுல இன்னொரு ஊருக்கு போயிருப்பான் கூலி வேலை செஞ்சிருப்பான் தோட்டத்தில் வேலை பார்க்கறேன் கிராமத்தில் வேலை பார்க்கறேன் அவங்க எந்த ஆதாரத்தை கொண்டு கொடுப்பான் அப்ப கூட நோக்கம் என்ன நான் கேட்கிறேன் இந்த இது மற்ற வேணாங்க இந்த அவங்க சொல்ற அதே குடியிருப்பு என்ஆர்பி என்பிஆர்ல அவங்க சொல்ற அந்த கண்டிஷன்ல அது தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தப்பே நேங்குறாங்க பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடியும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இவங்க நாலே நாலு பேர் அவங்க அப்பா எங்க பிறந்தார் அம்மா எங்க பிறந்தாங்க அவங்க பாட்டை எங்க பிறந்தார் பாட்டி எங்க பிறந்தாங்க அவங்க பின்னணி என்ன இந்த சர்டிபிகேட் முதல்ல கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மட்டும் கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பாமர மக்கள்கிட்டே கிடையாது அதனால இதை கொண்டு வந்தாலும் மக்களுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படி மக்களுக்கு எதிரானது தானே உங்களால் எதை செய்ய முடியாதோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்வது என்பது அது ஒரு விதமான சர்வாதிகார போக்கு போக்கு அப்போ நோக்கு இலக்குதா என்ன மக்கள் அழிச்சிடணும் அதுதான் பாஜகவின் நோக்கம் ஆமா இது இன்னமும் உங்களுக்கு தெரியலையா சின்ன குழந்தைகளே தெரியும் பேரடியா வரும்போது சொன்னானே மக்களை அழிக்கிறதுக்கு பிஜேபி பண்ணிட்டு இருக்கு ஜாக்கிரதா தாத்தான்னு திமுக இந்த சிஏ எதிர்ப்பை எப்படி தமிழகத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில சொல்லுங்க நான் வெறும் கட்சியை பார்க்காதீங்க பிரச்சனை தான் முக்கியம் நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒருவேளை திமுக இது சரியா செயல்படலை நினைச்சா அதை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு அவருடைய செயல்பாடு போதல இன்னும் தீவிரமாக அவர் செயல்படணும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நான் எனக்கு வயசு எழுது நான் மேடையில் கூட்டம் பேச ஆரம்பிச்ச ஆண்டுகளை தாண்டிடுச்சு என் வாழ்க்கையில் மாநாடு கூட்டுகிற போது மட்டும் பார்க்கிற கூட்டத்தை சாதாரணமாக போஸ்டர் கூட அடிக்காமல் இன்றைக்கு பல ஊரில் பார்க்கறேன் அதற்கு காரணம் பாமர மக்கள்கிட்ட இந்த சட்டத்தை பற்றி பாதிப்பு வந்திருக்கு பயம் வந்திருக்கு அச்சம் வந்திருக்கு அந்த அச்சத்தையும் பயத்தையும் போக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு அந்த கட்சிக்கு இருக்கு இந்த கடமையிலிருந்து தவறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த தேச துறைகள் தான் நான் சொல்லுவேன் மிக முக்கியமா திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் தமிழகத்துல ஒரு அஜெண்டா அது ஒரு குறிக்கோள் இருந்தது அதாவது பாஜகவோ அல்லது காவி சக்திகள் பாச சக்திகள் தமிழகத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற அஜெண்டா தான் இருந்துச்சு

ஒரே கட்சியா மாறி இறுதி வரை அப்பா அம்மா கூட தான் இருப்பேன் இறுதி வரை காங்கிரஸ் கூட தான் திமுக நீ ஒரு ஆள் மட்டும் இருந்தாவே பெரிய விஷயம் நாட்டில் அப்படி இல்லைங்கிற எத்தனை பேர் அப்பா அம்மாவை அனாத ஆசனத்தில் கொண்டு விட்டு வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது நான் எதுக்கு சொல்ல வர்ற விஷயம் வேற அது ஒரு அரசியல் கட்சி நாங்களும் ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுவான இலக்குக்காக நாங்கள் போராடுகிறோம் சேர்ந்து போராடுறோம் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும் அல்லது அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்பது என்றோ நாங்களும் எதிர்பார்க்க முடியாது அவர்களும் எதிர்பார்க்கணும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடாது நினைவுபடுத்துறதுக்கு மன்னிக்கணும் காங்கிரசுக்கு ஓட்டே இல்ல காங்கிரஸ் போனா போட்டோம் இப்படிதான் துரைமுருகன் அவர்கள் பக்கத்த சிட்டிங் எம்பி இருக்காரு வேலூர்ல ஜெயித்து அவருடைய மகன் இருக்காரு இப்படியேதான் பேசுறாரு போனா போட்டோம் அவங்களுக்கு ஓட்டே இல்ல இப்படியே சொல்றாரு சொல்றாருல சொல்றாரு இதுக்காக வருத்தப்பட வேண்டியது துரைமுருகன் தான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் காங்கிரஸ் காரங்க கூட பேசினார்ல அதுல போனா போட்டுன்னு சொல்லிட்டாரு இப்போ அவங்க தலைவர் பேசிட்டாரு இப்போ அவர் அவருடைய கருத்து அடிபட்டு போச்சு அதுக்காக வருத்தமும் வேதனையும் அவமானமும் அவர்தான் பண்ணுமே அப்படியே எங்களுக்கு அதுல என்ன இருக்கு என்ன என்ன சொல்ல வரேன்னா காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸை பார்த்து உங்களுக்கான இடம் இவ்வளவுதான் இந்த இடத்துலயே இருக்கு இதுக்கு மேல ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அடங்குனது போல இருக்குது இல்ல உங்க கிட்ட சொல்லி யார தொதோற்றம் அப்படி நீங்க கற்பனை எவ்வளவு வேணாலும் பண்ணீங்க சான்றினியனா மாறுங்க கல்கியா மாறுங்க எங்களுக்கு இல்லை ஆனா எங்ககிட்ட அப்படி சொல்லல நாங்க காங்கிரஸ் என்பது சுதந்திர சிந்தனையாளுடைய கூடாரம் இந்த நாட்டை இருநூறு ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் போது அதை எதிர்த்து போராடி சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நாங்கள் தெய்வமாக நிறுத்த காந்தியை போல சாதாரண தொண்டராக இருந்த காமராஜரை எதிர்த்து கேட்கிற அந்த கட்சி இது இது அடிமைகள் கூடாரம் இல்லை அல்லது கொள்ளை கூட்டம் இல்லை ஒரு பாஸ் சொன்னவனே எல்லாத்தையும் கட்டி ஓகே பாஸ் சொல்றது இந்த கட்சியில் இருக்கிற உண்மையான காங்கிரஸ் தொண்டனை காங்கிரஸ் தலைவர்களே அடிமைப்படுத்த முடியாது அடுத்தவங்க எப்படி அடிமைப்படுத்த முடியும் அதனால உங்க பார்வையே தவறு இல்ல நீங்க வந்து கேஸ் அழுகிறவர்கள் ஒரு அறிக்கை வர்றாங்க முத முதல்ல இந்த மாதிரி எங்களுக்கு போதுமான இடங்கள் எல்லாம் இல்ல அதுதான் தர்மத்தை மீறி விட்டதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறமாக இருவரும் சேர்ந்து எங்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால அங்க இல்ல இதுல முரண்படுவது யாராவது பேசினா அது அவர்கள் தான் அதை தீர்த்துக்கணும் நீங்கள் சொல்வதை போல வேறு யாராவது திமுகவுக்கு பேசுனா அவங்க தலைவர்கிட்ட தான் சந்தேகத்தை கேட்கணும் அதே போல காங்கிரஸ்ல நாங்க ஏதாவது அதை பேசுவதா இருந்தா அழகிரிட்டு தான் போய் கேட்கணும் இது பொது வெளியில இனிமே பேசுறதுக்கு வேலை இல்லை உரண்பாடுகள் இருந்தது உண்மை கருத்து உரசல்கள் இருந்தது உண்மை அதை நாங்கள் மறுக்கவே இல்லை பேசி இப்பொழுது தீர்த்து கொண்டோம் என்பது அதை விட மிகப்பெரிய உண்மை நிச்சயம் அதை மறுக்க முடியாது இப்போ அந்த திமுக காங்கிரசனுடைய கூட்டணினுடைய நோக்கம் அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் நம்புறீங்களா ஏன்னா தமிழகத்தில் இன்னும் பாஜகவினுடைய ஆட்சி வரவேற்க இருந்தீங்க ஆனா ஒரு சில சவியங்கள் வேற காட்டுது அதை நோக்கி காங்கிரஸ் புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு ஒருவேளை ரஜினி தொடங்கினால் காங்கிரஸ் திமுக ஒரு சில காங்கிரஸ் மனம் வந்து நொந்து ரஜினி கூட போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சூழல்களை எப்படி பாக்குறீங்க ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா அப்ப ஒருவேளை கிடையாது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்லைன்னே நான் சொல்ல தினத்தந்தியில் வர்ற கன்னித்தீவு கதை மாதிரி அவர் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு அவர் ஆரம்பிக்கிட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற எங்க நான் அதான் சொல்லனே வரப்போற தேர்தல ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியே முப்பது வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க இல்ல அந்த மாதிரி அவர் சொல்லல எல்லா எல்லா தேர்தலும் சொன்னாரா எல்லா தேர்தலும் போது ஆமா ஒவ்வொரு தரையும் சொல்லி அரசியலுக்கு வருவே எப்ப வரணுமோ வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் எந்த படத்துல சொன்னாரு ஞாபகம் இருக்கா அந்த அதான் சொல்றேன் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கு இப்ப எழுதையும் சாண்டிடுச்சு நான் என்ன கேட்கிறேன் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னை வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அவர்களை பற்றி பேசாமல் எழுபது வயரவே சினிமாவில் இருந்து விட்டு இப்பொழுது வரப்போகிறேன் அவர் வருவதை நான் குறை என்று சொல்ல மாட்டேன் சேவை செய்ய வருகிறேன் என்று சொன்னால் தவறு என்று சொல்ல மாட்டேன் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது என்பது அது நம்முடைய அறியாமை என்றுதான் நான் சொல்றேன் அவருடைய உரிமை காங்கிரஸ் போய் சொல்ல இல்லையா

ஒரு எம்எல்ஏ இருந்த திமுக ஆட்சியை பிடிக்குது ஆட்சியில் இருந்த அதிமுக வெறும் நாலு இடத்துக்கு வருது ஜனநாயகத்தினுடைய பெருமை என்பதே நான் தான் பெரிய ஆள் யாரும் சொல்ல முடியாது நான் தான் பெரிய கெட்டிக்காரன் பெரிய தலைவன் யாரும் சொல்ல முடியாது எல்லார் தலைமையிலும் ஒரு கொட்டு வச்சு கீழே படுக்க வச்சிருக்கு ஜனநாயகம் அதனால பயத்தோடும் அச்சத்தோடும் மக்களை சேவகனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவரை அவர்களுக்கு பாதிப்பு இல்லை மக்களுக்கு தான் எஜமானன் என்கின்ற நினைப்போடு எவ்வளவு பெரிய கட்சியோ எவ்வளவு பெரிய தலைவனோ வந்தால் அவனுடைய வீழ்ச்சி உறுதியாகிவிடும் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா அவர் அரசியல் வராதனால நடிகர் ரஜினிகாந்தை நான் பயன்படுத்துகிறேன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் ஐம்பதாம் ஆண்டு வேலை பேச சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க உங்கள் செவிக்கு கண்டிப்பாக வந்திருக்கோம் இல்லை ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் சொல்லு நீங்களாம் கேள்விப்பட்டது பேசணும் சொல்லிங்க ரஜினிகாந்துக்கும் தெரியாது நாங்களாம் அதை பார்த்தவங்க அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்க நான் என்ன கேட்குறேன் இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களுக்கு எவனுக்காவது ஒரு பத்து பைசா உண்டா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அறுவடை நடக்குது போன வருடம் நெல் வித்த விரைவரும் ஒரு மூட்டைக்கு முந்நூறுபா நானூறுபா கம்மியாக தான் கேட்குறேன் அவங்களுக்கு தெரியுமா இதை பற்றி பேச வேண்டிய இதை பற்றி விவாதிக்க வேண்டிய இதற்காக அரசாங்கத்தால் போராட வேண்டிய இந்த அரசியல் கட்சிகள் அல்லது ஊடகங்கள் அதை பற்றி பேசாமல் ஏன் திசை திருப்பி ரஜினிகாந்த் அவர் வேலையை பார்க்குறாங்க சினிமாவில் நடிக்கிறாரு அவர் ஐம்பது கோடி வாங்குறாரு நூறு கோடி வாங்குறாரு அவர் சுகமா இருக்கிறாரு அதை பற்றி பேசி என்ன பொழுதுபோக்கு என்ன பிரயோஜனம் பண்ண போகிறோம் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க இல்ல சமூகத்துல அவர் பேசிய பேச்சுக்கள் ஒரு பெரிய நீங்க தான் உருவாக்குறீங்க செயற்கையா நீங்க நல்லதை சொல்லுங்க சார் மக்கள் நல்லதை சிந்திக்கட்டும் உங்க பெணி என்ன எனக்கு தொழில் எழுத்து பாரதி சொன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது அங்க எங்கேயோ ஒரு ஜார்மன்னன் மன்னன் ஆஹா எழுந்தது பார் யுக புரட்சி மாகாளி கடைக்கன் பார்வை வைத்தாள்னா இவனுக்கு சாப்பாட்டுக்கு கொடி இல்ல தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அடித்து விடலாம் அதுதான் ஆரோக்கியமான ஊடகவியலாளர்களுடைய குணமாக இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் துரதிருஷ்டமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் பற்றி விவாதமே பண்ணாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதாக்கி மக்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வருத்தமான ஒரு செய்தியை பதிவு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சுக்கு நீங்க கருத்து அது தேவையே இல்லைன்ற அது நான் இஷ்யூ அப்ப நான் இஷ்யூ பத்தியே காங்கிரஸ் தலைவர் பேசுறாரு

உங்களை போல ஒரு ஊடகையாளர் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றது என்பது வேறு எங்கள் பார்வையில் அதாவது விமர்சனத்துக்கு இல்ல உட்படாதவர்களே இந்த உலகத்தில் பறக்கல நிச்சயமா இந்த ஒன்றைய வாழ்கிற சமுதாயத்தில் உலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலையாக வைத்திருக்கக்கூடிய பெரும் புகழுக்கு சொந்தக்காரர் மகாத்மா காந்தியடிகள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு உயிரோட இருந்த நாட்டுக்கு ஆபதுன்னு அவர் சுட்டுக்கொள் இல்லையா எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார் யாரும் கிடையாது விமர்சனம் தனநாயக நாட்டில் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த விமர்சனத்தால் யாருக்காவது பலன் இருக்கணும்ல பெரியார் இறந்து போயே நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அவர் அன்னைக்கு அதை பேசினாரு இதை செஞ்சார் என்று சொல்வதன் மூலமாக இன்றைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வு என்றால் பேசுவதில் அர்த்தம் இது ஒரு பிரயோஜனமும் இல்லையே இந்த ரெண்டு எரிஞ்ச கட்சி எரியாத கட்சியை போல் ஆகிடுச்சு அதான் முதல்ல சொன்னேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனைகள் இருந்து அதை திசை திருப்பதற்காக இதை பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எனக்கு பலமாக இருக்கிறது

பாஜக அரசிற்கு எதிராக அல்லது மத்திய அரசிற்கு எதிராக ஒரு விஷயத்தை கடிதமாக எழுதுறாரு தமிழக அரசின் போக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது இதற்கு முன்னால நீட் தேர்வுக்கு நாங்க இங்கிருந்து ஃபைல் அனுப்பிடுங்க முதலமைச்சர் சொன்னார்ல சொல்லி அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன் எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தார் இப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க அப்படி ஒரு ஃபைலே எங்களுக்கு வரலன்னு சொன்னாங்களா இப்ப முதலமைச்சர் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா ஒன்னு நான் சொன்னது பொய்யின்னு சொல்லட்டும் இல்லைன்னா மத்திய அரசு சொன்னது பொய்யும் சொல்லட்டும் இது இல்லை நான் என்ன சொல்றேன் மாநில அரசு இருக்கிற உங்களுடைய நீங்க மாநில சுயாட்சி பேசுறது தானே மத்திய அரசு போட்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்கு இங்க ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட மத்திய அரசு கேட்டுக்கொண்டாலுடைய மாநில அரசு கேட்டுக்கொண்டாலுடைய மத்திய அரசு வரவே முடியாது அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிற போது இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்க நினைக்கிறது ஏன் செய்ய முடியாது நீங்க உங்க பொறுப்பை தட்டிக்கழிவருக்கு ஏதோ டிராமா போடுறீங்க அவ்வளவுதான் இல்லை இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இப்போ அமல்படுத்த போகிறோம் திருப்பி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து இப்போ தமிழக அரசு என்ன மாதிரி விஷயமா கையாண்டுட்டு இருக்குன்னு உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏங்க ஒரு நல்ல மனுஷன் ஊரில் கிராமத்துடன் எங்கே போவார் இந்த நேரத்துக்கு போனால் அவர் லைப்ரரியில் போவாருங்க இந்த நேரத்துக்கு போனால் அந்த பெரியவர் அந்த நடுத்தர்வார் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பேச போவாருங்க இந்த நேரத்துக்கு போனால் அந்த டீ கடையில் டீ குடிக்க போவாருங்க இப்படி சொல்லிடுவாங்க ஒரு பைத்தியகாரம் போனால் எந்த பக்கம் போகணும்னு சொல்ல முடியுமா உங்களை அடிப்பான்னு சொல்லுவானோ என்ன அடிப்பான்னு சொல்ல முடியுமா இல்லை அவஞ்சட்டையா அவன் கிழிச்சுவான்னு சொல்லுவான் அந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துடைய முடிவுகள் போயிட்டு இருக்கு அவர்களுக்கும் புரியல நமக்கும் புரியல ஏதோ வண்டி ஓடுறவர்களும் ஓரட்டணும் இந்த நீங்கள் முதல்ல சொல்ல ரஜினிகாந்த் பிரச்சனை பற்றி அந்த கட்சியில் இருக்க முதலமைச்சர் ஒன்று சொல்லாரு துணை முதலமைச்சர் ஒன்று சொல்லாரு இன்னொரு புத்தர் சொல்லார் நேற்று அந்த கட்சியில் ஒரு பெரிய பேர ஒரு மந்திரி அவர் சொல்லாரு ரஜினிகாந்த் எப்படி கேள்வி கேட்கலான்னு சொல்கிறாரு அவங்க என்ன கருத்து உரிமித்த கருத்து அவங்ககிட்ட இல்லையே சுதந்திரமான கட்சி

அப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி தப்பாக இருக்கணும் இல்லைன்னா இப்போ கேட்குற கேள்வி தப்பாக இருக்கணும் ரெண்டில் ஏதோ ஒன்று தப்பு இப்போ ரெண்டு பேர் ஜனநாயகம் கட்சிங்கிறத ஒத்துக்கணும் அப்படி இல்லை அந்த கட்சியில் ஜனநாயகம் தான் அப்படி கீழே காலில் அப்படியே உழுது ஊர்ந்து போய் காலில் பாதத்தை தொட்டு கண்ணீரால் கழுவி வர்ற அதெல்லாம் காங்கிரஸில் எந்த காலத்துலையும் எவனும் செய்ய மாட்டான் இல்லைன்னா அப்பம் அவனும் போய் ஏதோ வாரணாசியில் போய் அங்கே இருக்கிற காலில் பத்தாயிரம் பேருக்கு முன்னால் காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் எவனும் செய்ய மாட்டான் எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு இருந்து தலைவர் வரை யாரும் யாருக்கும் தலைவரும் அல்ல தொண்டரும் இல்லை பொறுப்பாளர்கள் அவ்வளோ தான் எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் உண்டு கேள்வி கேட்கலாம் ஆனால் அங்கே அதெல்லாம் கேட்க முடியாது கேள்வி கேட்டால் கெட் அவுட் தான் ஐயா இப்போ அதே போல தமிழகம் முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரியே ரஜினியினுடைய பேசுகிற பக்கம் போனாலும் கூட அனைத்து கல்வியாளர்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு நடக்குது அதே போல அந்த பொதுத் தேர்வை பள்ளிகளுக்கு சென்று இப்போ பிள்ளைகள் போய் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆணை வந்துச்சு உடனே செங்கோட்டை வந்து இல்லைல்ல அப்படிலாம் கிடையாது அதே பிள்ளைல தான் எழுதணும் அப்படிங்கிற ஆனால் தொடர்ந்து கல்வியாளர்கள் பிரிஸ் கச்சேந்திரபா உட்பட்டோர் ஆய்ச்சினர் உட்பட்டோர் குழந்தைகள் சார்ந்த மருத்துவர்கள் கூட இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாசித போக்கு இது ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அது என்ன கொடுமைன்னு கேட்டால் ஒரு விவசாயத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் ஒரு அரசாங்கம் நினைக்கும் போது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய வல்லூரில் அழைச்சு அவங்கள்ட்ட பேசி ஒரு கருத்து உருவாத்தைக்கு வந்து செய்ய கொண்டு வருவாங்க அல்லது இப்ப நான் சொல்றதுக்கு விவசாயத்துக்கு அதே போல தொழில் என்று வருகிற அந்த தொழில் துறையில் இருக்க வல்லுநர்களை அழைச்சி அவங்ககிட்ட கேட்டு சொல்லுவாங்க இப்ப இந்த கல்வித்துறையில் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால செங்கோட்டையனாகட்டும் அல்ல எடப்பாடி ஆகட்டும் ஜீரோ பன்னீர்செல்வம் ஆகட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எந்த கல்வியாளர்களும் உட்காந்து பேசி இந்த கருத்து உருவாக்கத்தை கொண்டு வந்து செஞ்சாங்க மத்திய அரசு கொண்டு வந்து தான் அமல்படுத்த சார் அவங்க கொண்டு வரலாம் அனுமதி இவங்க எதுக்குங்க ஏன்னா கல்வி பொதுப்பட்டியல இருக்கு புது பட்டியல் அவங்க சொல் சரி இந்தி படிக்கணும் சொன்னாங்களே ஏன் இங்கே இந்தி ஊரில் கல்விதானே தமிழ்நாடு பள்ளிகளில் இந்தி இருக்கா அது மாநில சுயாட்சி மாநில கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க இருமொழி கொள்கை அதுதான் உங்க அவங்க அதையே தான் நான் கேட்குறேன் உங்களுக்கும் தனி கொள்கை இருக்குல்ல அது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க இந்தியாவில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இங்கே அறுபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தீங்கல்ல ஏன் கொடுத்தீங்க மத்திய அரசு அந்த சட்டத்தை மீற மாட்டோம்னா கொடுக்கக்கூடாது அதற்கெல்லாம் எப்படி வழி இருக்கிறதோ அதை போல இதற்கும் ஒரு வழி இருக்க முடியும் அதிலிருந்து நீங்கள் சாமர்த்தியமா தப்பு இந்த பொய் சொல்றீங்களே ஒழிய மாநில அரசினுடைய உரிமைகள் அதனுடைய சட்டங்கள் இதை வைத்துக் கொண்டே இவர்கள் நினைப்பதை செய்ய முடியும் நீங்க சொல்ற என்பிஆர் என்ஆர்சி இத எங்கள் மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டோம் பஞ்சாப் முதலமைச்சர் சொல்லிட்டாரு கேரளா முதலமைச்சர் சொல்லிட்டாரு அஸ்ஸாம்ல பிஜேபி முதலமைச்சரே சொல்றாரு பீகார்ல பிஜேபி கூட்டணி முதலமைச்சர் சொல்றாரு பெங்கால்ல அந்த பெண்மணி சொல்லுது

சட்டத்தில் அதுக்கு இருக்கா எதனால நான் எதனால் நான் கேட்குறேன் அப்படின்னா சமீபத்தில் பாஜக அமைச்சர்கள் பேசிப்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணட்டும் அவங்க சட்டமன்றத்தில் பண்ணிக்கிறாங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்படும் சொல்றாங்க எப்படி பாராளுமன்றத்தில் நான் முதலே சொன்னேன் ஐம்பது சதவீதம் தான் உச்சகட்ட ரிசர்வேஷன் அதை தாண்டி அறுபத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டை கொடுக்குறாங்க இங்க மோடி நிறுத்த சொல்லுங்க மக்களுக்காக சட்டமே ஒழிய சட்டத்திற்காக மக்கள் அல்ல காலுக்காக செருப்பே ஒழிய செருப்புக்காக கால வெட்டுறதில்லை அந்தந்த மக்களுடைய சமூகத்தினுடைய தேவைக்காக சட்டம் வருது அவர்கள் அவர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் ஒன்றும் முட்டாளர்கள் இல்லை இந்தியாவில் அரசியல் நிலை சட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் எத்தனை தடவை திருத்தப்பட்டிருக்கு நூற்றுக்கணக்கான திருத்தப்பட்டிருக்குல்ல மக்களுக்கு இது தவறு என்று சரியும் திருத்தம் கொண்டு வரோம் இல்லை இதற்கு இன்னொரு இந்த சட்டத்தை கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அப்பா பேரை கேட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விட்டுடலான்னு சொல்கிறாரு ஏன் நீங்கள் போட்ட திருத்தத்தையே நீங்களே மாறி பேசுகிறீங்க அதனால் அவர்கள் வந்து ஒரு பிடிவாதமாக தாம் பிடிச்ச பொய்களுக்கு மூணு காலம் என்று சொல்கிறார்களே ஒடையே அதில் தவறு இருக்கிறது என்பதை இப்பொழுது அவர்களே உணரத் விட்டார்கள் அதை அவர்கள் உணராமல் இருந்தால் மக்கள் அவர்களுக்கு உணர்த்துவார்கள் மக்கள் உணர்த்துகின்ற நிலை வருகிற போது அவர்கள் வேதனைப்படுகின்ற நிலை இறுதியாக ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் நடக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது நம்ம வந்துட்டோம் எப்படி பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க

கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகளை காங்கிரஸ் திமுக கூட்டணி பிடிப்பதற்கான நிலைமை தான் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏதாவது வந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது இதுதான் யதார்த்தம் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுடைய வருகையும் கருத்துக்கும் மிக்க மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய எண்ணம் ஈடேறும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினம் பிரிதுகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமிடம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்